ஹாய் மெடியர் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். ஒரு ஹோட்டல் போயிட்டு வயிறு ரெசிபியாக சாப்பிட்றோம், வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பில் கொடுப்பாங்க. அந்த பில்லில் நம்ம என்ன சாப்பிட்டோமோ அதோட ஐட்டம் ப்ரைஸ் இருக்கும். அந்த ப்ரைஸ் வந்து பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து டோட்டலில் ஜிஎஸ்டி வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்டேஜ் இருக்கும். அந்த பர்சன்டேஜ்க்கு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் டோட்டல் இருக்கும். அதுக்கு கீழே உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு 5% இல்லை 10% போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த சர்வீஸ் சார்ஜோட பர்சன்டேஜ் ஆக்சுவலாக நீங்கள் பே பண்ண தேவை. 2017 நம்ம இந்தியாவில் ரூல்ஸை வந்து கொண்டு வந்தாங்க. எப்படி வந்து நம்ம வந்து ஒரு வெயிட்டருக்கு டிப்ஸ் கொடுக்கறது நம்மளோட விருப்பமோ, அது மேண்டேட்டரி கிடையாது, நம்மளோட ஒரு சாய்ஸ். நம்ம கொடுக்கலாம் கொடுக்க வேணாம், அது நம்மளோட விருப்பம். அதே மாதிரி சர்வீஸ் சார்ஜ் பே பண்ணுறது வந்து அந்த ஹோட்டலோட அந்த வெயிட்டர் கொடுக்குற ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும், அந்த ஃபுட்டாக இருக்கட்டும், நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா நம்ம வந்து இந்த சர்வீஸ் சார்ஜை பே பண்ணலாம். இல்லை நம்மளுக்கு சர்வீஸ் சார்ஜ் பே பண்ண வேணாம் அப்படின்னா அந்த சர்வீஸ் சார்ஜ் அந்த மறக்காம சந்திக்கிறேன். பை மக்களே.